சேலையில் கட்டவா என்ன பண்ணுறது லிரிக் சொல்லு. சேலையில் வீடு கட்டவா சேத்தில் வசிக்க சேத்தில் வசிக்கவா இல்லையா சேத்து சேத்து சேத்துல சேத்துல போய் வசிப்பியா நீ ஏண்டா அழிய போறது உறுதி. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு தான் தோணுதா இல்ல கண்டஸ்டண்டா இருக்க சாரி பாத்துக்கிட்டு இருக்க ஆரியன்ஸா இருக்க உங்களுக்கு அது தோணுதா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அதான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு குறிப்பாக மஞ்சரியை மோஸ்ட்லி எல்லாரும் டார்கெட் பண்ணது மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் குறிப்பாக சொல்ல போனோம்னா ஒன்று அன்ஷிதாவாக இருக்கட்டும் இன்னொன்று சௌந்தர்யாவாக இருக்கட்டும் இவங்க பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இதுக்கு முன்னாடி வந்த சீசனில் சீசன் செவனில் வந்து புள்ளி கேங்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்களே அந்த மாதிரியான பேரை இவங்க வாங்கிடுவாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம் இல்ல, ஆனா மஞ்சரிய சில விஷயங்கள் மூலமா சில பேர் தாக்கிட்டு இருக்காங்கல்ல அதை பத்தி பேசக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. அதனால மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்றான் சொம்பு தூக்குறான்லாம் சொல்லிட்டு இருக்காதிங்க. மஞ்சரிய நிறைய இடத்துல நம்ம வந்து நிறைய இடத்துல அவங்கள வந்து பேசியிருக்கோம். அவங்க பண்ணக்கூடியது சில விஷயங்கள் தப்பாக இருக்குது அப்படி இப்படின்னு போன வீடியோவில் நிறைய இது பேசியிருப்போம். பட் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா அவங்கள கார்னர் பண்ணுறேன்னு சொல்லி அவங்கள வந்து அதாவது அவங்கள வந்து கலாய்க்கிறேன் மாக் பண்ணுறேன்னு சொல்லி அவங்களோட ஓட்டை தான் இன்க்ரீஸ் பண்ணி விட்டானுங்க. அந்த வேலையை தான் இவனுங்க பார்த்தானுங்க. ஸோ நேற்றுக்கு எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக அதாவது கண்டென்ட் எதுவுமே இல்லைனாலும் பிரச்சனைக்கு பஞ்சம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நேற்றுக்கு எபிசோடில் இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்க அப்படின்னா முந்தல் நாள் நைட்டு அதாவது நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு இந்த ஷாப்பிங் டாஸ்க் நடந்தப்போ தர்ஷிகா வந்து ஜாக்லின் பேரை சொன்னதுக்கு அன்ஷிதா மேலே கோவப்பட்டிருப்பாங்க. இந்த விஷயத்தை அன்ஷிதா வந்து ஐ திங்க் ஆனந்தின்னு நினைக்கிறேன் அவங்கள்ட்ட ஏதோ இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இவன் எதுக்கு இது மாதிரி பேசிகிட்டு இருக்கா, இது வந்து நான் வந்து அப்படி சொல்லவே இல்லையே, விஷாலுக்கு பதிலாக ஜாக்லின் போயிருக்கலான்னு தானே பேசிக்கிட்டு இருந்தேன், அவள் வந்து தப்பாக யோசிச்சுக்கிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் நமக்கே என்ன தோணுச்சு அப்படின்னா தர்ஷிகாவுக்கு பதில் ஜாக்லின் போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி அன்ஷிதா சொன்னது மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. ஸோ இந்த இடத்துல அன்ஷிதா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சரி இதை தொட விடுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் இவ்வளோ பாட்டு மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து மார்னிங் ஆக்டிவிட்டின்னு ஒன்று வருது. இந்த மார்னிங் ஆக்டிவிட்டியில் அந்த அளவுக்கு ஒரு கண்டென்ட் இல்லை. பட் அதோட இது என்ன அப்படின்னா இந்த வீட்டில் வேலை மட்டுமே செய்ய வந்தவங்க, இந்த வீட்டில் வேலை செய்கிற மாதிரி காட்டிக்கிறவங்க, வேலையே செய்யாதவங்க, இந்த மூணு கேட்டகரியில் எல்லாரையுமே பிரிக்கணும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மூணு கேட்டகரியில் ஒரு ஆள் வரணும், மூணு பேரை சொல்லணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இது போயிட்டுருக்கு. இதில் மோஸ்ட்லி எனக்கு பார்த்திங்க அப்படின்னா வேலை செய்கிறவங்க அந்த இதில் வந்து பவித்ரா நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த அளவுக்கு கண்டென்ட் இல்லை மாதிரி வச்சுக்கலாம். அடுத்ததே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் இதுக்கான ஆளுங்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதாவது ஏஞ்சல்ஸ்க்கான ஆளுங்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. பட் இதை வந்து பிக் பாஸ் எந்த இடத்துலையுமே சொல்லவே இல்லை. நாங்கள் வந்து இப்போ ஏஞ்சல்ஸ்க்கான ஆளை தான் தேர்ந்தெடுக்க போகிறோம்னு சொல்லி பிக் பாஸ் எந்த இடத்துலையுமே சொல்லவே இல்லை. சொல்லாமலே இவர் ஒரு டாஸ்க் வைக்கிறார். என்ன அப்படின்னா இந்த வீட்டில் ரொம்ப நல்லவங்க யார், தன்னை நல்லவங்க மாதிரி காட்டிக்கிறவங்க எந்த, அதாவது அன்பின் வடிவமாகவே இருக்கக்கூடியதுன்னு சொல்லி ஒரு பக்கத்துக்கு நிறைய விஷயங்கள் அதில் ஆட் பண்ணி அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸை குழப்பி விட்டாங்க. இந்த கண்டஸ்டன்ஸை குழப்பி விட்டால் தான் அங்கே நடந்த ஒரு பிரச்சனைக்கு காரணம். சரியா, இப்போது ஸ்டார்டிங்லேருந்து இதை வந்து எட்டு பேரை வகைப்படுத்தணும். இந்த மாதிரி சொல்லி எட்டு பேர், ஏன்னா ஏஞ்சல்ஸ் வந்து எட்டு, டீமன்ஸ் வந்து ஒம்பது பேர் அப்படின்ற மாதிரி ஐ திங்க் அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். அப்படின்ற மாதிரி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து கடைசியில் அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது. பட் இப்போ வந்து ஏஞ்சல்ஸ் இப்போ ஸ்டார்டிங்கில் ஒவ்வொருத்தவங்களா, அதாவது நம்ம ஜெஃப்ரி அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காரு, அவர் வந்து கேப்டன்றதுனால எல்லாரும் மாதிரி அவர் தான் வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. யார் எத்தனை பேர் என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒன்றென்ன கேட்டுட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நாலு பேர் வருதுங்க. ஒன்று ரஞ்சித்து, இன்னொன்று சத்யா, இந்த மாதிரி ஒவ்வொரு வரிசைப்படியாக வருது. வரிசைப்படியாக வரும்போது நாலாவது அஞ்சாவது வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அன்ஷிதாக்கு என்னன்னு தெரில, சம்மந்தமே இல்லாமல் மஞ்சரியை போட்டு இந்த இடத்துல தாக்குன்னு தாக்கிட்டு இருக்காங்க. இது அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு தான் பண்ணுறாங்களா இல்லை அவங்களுக்கு வந்து மூளை மழுங்கிருச்சா? ஒருத்தவங்கள கண்டினியூவாக நீங்கள் போட்டு வறுத்தெடுத்துக்கிட்டு இருக்கும்போது யாருமே அதை பற்றியும் பேச மாட்டேங்கிறாங்க, யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஏன் அன்ஷிதா மேலே உங்களுக்கு அந்தளவுக்கு பயமோ?
ஏன்னா இந்த டாஸ்க்கை வந்து படித்தது யார் பார்த்தீங்கன்னா மஞ்சரி. இதை புரிஞ்சிக்கவே இல்லை நம்ம யாருன்னா அஞ்சிதா வந்து புரியவே இல்லை அவங்களுக்கு தான் என்ன சொல்கிறோன்றதே, அதாவது இந்த டாஸ்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்றத கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கக்கூடிய மைண்ட் செட்லேயே நம்ம அஞ்சிதா இல்லை. அதை புரிஞ்சிக்க முடியாதவங்க மஞ்சரி மேலே தாக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன் கொஞ்சம் நேரம், அதாவது போன வீடியோவில் இப்போ தான் நான் சப்போர்ட் பண்ணேன், இப்போ அதுக்குள்ளே இந்த அம்மா தேவையில்லாத ஒரு வேலையை இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் உருட்டு உருட்டுனானுங்க. என்ன அப்படின்னா சும்மா இருந்த அன்ஷிதாவை மஞ்சரி தான் ட்விஸ்ட் பண்ணி ட்ரிகர் பண்ணி விட்டாங்க. அந்த இடத்துல யார் ட்ரிகர் பண்ணி யார் மாக் பண்ணிக்கிட்டு இருந்தான்றத எபிசோடில் காட்டிட்டான். ஆனால் இவனுங்க என்னடானா, நான் வந்து 24 மணி நேரத்தில் பார்த்தேன், நான் 25 மணி நேரத்தில் பார்த்தேன்ற மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. மஞ்சரி வந்து தப்பு பண்ணாங்க, மஞ்சரி தான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, ஒவ்வொருத்தவங்களும் அவங்க பண்ணாங்கன்னா அன்ஷிதாவையாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் கேட்குறேன், அன்ஷிதா மேலே இவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. இவங்க அந்த இடத்துல அந்த அந்த டாஸ்க்கை படித்ததுனால இவங்க ஒவ்வொரு வேர்டாக எடுத்து சொல்கிறாங்க, இதை இப்படி சொல்லியிருக்காங்க, இதை இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இவங்க இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு என்ன ஆனிச்சுன்னு தெரியல. இந்த அம்மா காண்டு அஞ்சாவதுக்கு அப்புறம், ஐ திங்க் நாலாவதுக்கு அப்புறம் அந்த 8th வரைக்கும் எல்லா ரேங்கிங்குமே அஞ்சிதா மஞ்சரி தான் சொல்கிறாங்க. மஞ்சரி சொல்கிறது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, மஞ்சரியை சொல்லும்போது இவங்க ஒரு வேர்ட் சொல்லிட்டு சொல்கிறாங்க, ரொம்ப நல்லவங்க, ஃபேக்காக நடிக்கிறவங்க, ரொம்ப எல்லா விஷயத்துக்கும் போய் போய் சண்டை போடுறவங்க, அப்படி இப்படின்னு ஒவ்வொரு ரேட்டிங் வரும்போதும் மஞ்சரி பேரை சொல்லும்போது ஒரு மாதிரி கலாய்க்கிறது. இந்த விஷயம் அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, முக்கியமாக ஜெஃப்ரியும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு இடத்துல அதாவது என்னென்னா மஞ்சரி இந்த மாதிரி சாரி அன்ஷிதா இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு இந்த அம்மா சிரிக்குது. யாருன்னா சௌந்தர்யா ஒரு மாதிரி கேவலமாக சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. இதை பார்த்து நம்ம ஜெஃப்ரி காண்டாயிட்டான், அந்த அம்மா தான் லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு, நீ எதுக்கு தேவையில்லாமல் சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி கரெக்டாக தான் பேசினான். ஏன்னா ஜெஃப்ரி வந்து நான் நிறைய இடத்துல அவனை திட்டியிருந்தாலும் இந்த இடத்துல தன்னோட ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் இந்த இடத்துல ஜெஃப்ரி வந்து சௌந்தர்யாவை நல்லா வெளுத்து வாங்கி விட்டான், திட்டியும் விட்டான் இந்த மாதிரி பண்ணுறது தப்பு அப்படின்னு. இந்த இடத்துல அதே தான் மஞ்சரி கேட்குறாங்க, நான் ஏதாவது பேசும்போது நீங்கள் என்னை போட்டு திட்டுறீங்களே, இதே விஷயம் தானே அன்ஷிதாவும் சௌந்தர்யாவும் பண்ணுறாங்க, இப்போ யாருக்கு அந்த வாய் வரவே வராதா அப்படின்ற மாதிரி மஞ்சரி கேட்குறாங்க. இந்த இதில் தப்பு என்னங்க இருக்குது? எனக்கு தெரிஞ்சு இந்த இதில் தப்பு இருக்கிற மாதிரி தெரில. ஏன்னா ஒரு விஷயத்தை பேசுகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல காமெடியாக பண்ணுறது வேறு, இன்னொருத்தவங்கள கஷ்டப்படுத்தி நீ சிரிக்கிறது வேறு, அது பேர் மாக்கிங், புள்ளியிலையும் வரும் அது. அந்த விஷயத்தை அன்ஷிதாவும் சரி சௌந்தர்யாவும் சரி சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்தணும்னா போதும் இந்த அம்மா கிளம்பிடும். யார்? சௌந்தர்யா. ஒரு மாதிரி சிரிக்கிறது, வம்புழுக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுது. இந்த அம்மா பண்ணக்கூடிய சில விஷயங்கள்லாம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்குது, ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்குது. சின்ன பிள்ளைத்தனமாலாம் இல்லை, இது ரொம்ப பெரிய பிள்ளைத்தனமாக இருக்குது. இதே மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா இது கீழே இறங்கிடும், மஞ்சரி மேலே வந்துடும் ஓட்டிங்கில். இந்த விஷயந்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஓட்டிங் லிஸ்ட்லேயுமே மஞ்சரி வந்து ஓரளவுக்கு மேலே வந்துட்டாங்க. யாருனால? இவங்கனால. சரியா, இதை அடுத்து நான் அடுத்து வரக்கூடிய அந்த இதில் பேசுகிறேன். இந்த ஒவ்வொரு ரேட்டிங்காக எடுத்துகிட்டு வர்றாங்க. இதில் வந்து அன்ஷிதாக்கு எந்த ஒரு சில உடன்பாடு இல்லை, அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் மஞ்சரி சொல்லிகிட்டு இருக்காங்க. காமெடின்ற பேரில் இந்த அம்மா சௌந்தர்யா ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயம் வருது. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த காலையில் அதாவது காலையில் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் டீம்கிட்ட போய் ஃபஸ்ட்டு கேட்குறது யாருன்னா அருண் பிரசாத். எதை போய் கேட்குறாருன்னா, நான் வந்து இன்றைக்கி இப்போ வந்து பால் குடிக்கலை, எனக்கு சாயங்காலம் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறாரு. இல்லை நேற்று குடிக்கலை இப்போ என்ன கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இவர் கேட்குறது என்ன அப்படின்னா, ஒரு டைம் நான் குடிக்க மாட்டேன், இன்னொரு டைமில் அது எனக்கு சேர்த்து கிடைக்குமான்ற மாதிரி ஒரு விஷயத்த அருண் பிரசாத் கேட்டுக்கிட்டு இருக்காரு. காலையில் கொடுக்க வேண்டிய பாலை எனக்கு ஈவினிங் கொடுப்பீங்கல்ல, வந்ததுலேருந்து தான் அது கேல்குலேட் ஆகும். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல அங்கே இருக்கிறது விஷால், தர்ஷிகா, எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை எந்த இடத்துலையுமே இவங்க பேசின மாதிரி எனக்கு தெரியல. சரியா, இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு பேசுனது யார்? அருண் பிரசாத். நல்லா இந்த பாயிண்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க, அடுத்து இந்த இதுக்கு வருவோம். அதாவது இதுக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்க அந்த பீரியடில் இப்போது நம்ம சாச்சனா வந்து ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து எனக்கு வந்து சீனி வேணும், சர்க்கரை வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்களே எடுத்து வச்சு சாப்பிட்றீங்களே அப்படின்ற மாதிரி தர்ஷிகாட்ட கேட்குறாங்க. தர்ஷிகாட்ட கேட்கவும் அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. நான் ஒன்று பாலை வந்து எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டோன்னு நான் பண்ணலை, எனக்கு அதாவது நான் மட்டும் எனக்கு பண்ணலை, எல்லாருக்குமான சேர்த்த பாலை தான் எடுத்து வச்சு நான் பிரெட் அல்வா மாதிரி பண்ணி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த தர்ஷிகா இந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ தர்ஷிகாவை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அதை ராயன் கிட்டே கேட்டுருக்க மாதிரி ஒரு விஷயத்த கேட்கும்போது தர்ஷிகாவோட அந்த மொழியை பார்த்திங்க அப்படின்னா சாச்சனா கண்டுபிடிச்சிட்டா
அதை வந்து ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படி பண்ணாதன்ற மாதிரி ஒரு மொழி இருந்துச்சு. அவங்க பண்ணும்போது அப்படி தான் தெரிஞ்சு, டீ அங்கே பாரு சாச்சு நான் கேட்குறா, நீ ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி அவங்களோட டோனில் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. அது எபிசோட்லேயுமே காட்டிட்டான். காஃபியில் சுகர் இல்லையாடா ரயான், மொத்த அவளுக்கு காலை. சரியா, இப்போது சாச்சனா இவங்க இந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தர்ஷிகா உட்காந்துருக்காங்க, அவங்க பக்கத்திலே மஞ்சரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மஞ்சரி ச இது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்க. சரி, இப்போது மஞ்சரி என்ன கேட்குறாங்கன்னா, இது மஞ்சரிக்குள்ள பிரச்சனைங்க. சாச்சனா கேட்குறாங்க மஞ்சரி அண்டு கிச்சன் இன்சார்ஜாக இருக்கக்கூடிய தர்ஷிகாட்டை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா, அதாவது எனக்கு பால் குடிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கலை, சப்போஸ் நீங்கள் இப்போ காலையில் வைக்கிற பால் இப்போ சாயங்காலம் அப்படின்னு சொல்லி அந்த பால் எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா நான் வந்து உரை ஊற்றி நான் தயிர கூட சாப்பிட்டுக்கிறேன். ஏன்னா இவங்க திருடி திம்மாங்க, யார் விஷால் தர்ஷிகா இவங்கெல்லாம் திருடி திருடி திம்மாங்க, சக்கரை போட்டு திம்மாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லை. ஆனால் ஒருத்தவங்க எனக்கு இப்படி வரக்கூடிய ஒரு க்ரோசரியில் எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு, அதாவது இப்போ எனக்கு சாப்பிடல அப்படின்னா எனக்கு அப்புறமா கொடுக்க முடியுமான்னு இவங்கள்ட்ட கேட்டு சாப்பிட்றது ரொம்ப தப்பு. இவங்க பிடிச்சிக்கிட்டாங்க, ஏன்னா இவங்க தான் நைட்டில் திருட்டு பிரியாணியை தின்னு மாட்டிக்கிட்டவங்க. ஏன்னா ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை கேட்டு பண்ணுறதுக்கும் திருடி திங்கிறதுக்கும் வித்தியாசம் அதிகமாக இருக்குது. இதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி பேசுகிறானுங்க. மஞ்சரியை வந்து ஓட்டுறது, மஞ்சரியை வந்து தப்பான ஒரு விஷயத்தில், அதாவது மஞ்சரி வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்க பண்ணுற தப்பு அப்படி இப்படின்னு ரொம்ப மஞ்சரியை வந்து கேவலப்படுத்தி பேசுகிறானுங்க. அதாவது ஜாக்லின், எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஜாக்லின்னா நம்ம எடுத்துடணும். ஜாக்லின் இதில் எனக்கு தெரிஞ்சு இதில் எந்த இடத்துல வர மாட்டாங்க. பட் இந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் ஜாக்லின் தலையை கொடுத்தது ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜாக்லினுக்கு நான் சப்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் சௌந்தர்யாவில் சேர்ந்து ஜாக்லின் நிறைய இடத்துல அடிபட போகிறாங்க, அது உறுதி. சரியா, இப்போ மஞ்சரி கேட்குறாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டபோது, இல்லை அப்படிலாம் தனித்தனியாக கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது, இதை வந்து மேபி கிச்சன் டீம்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை யாரு நம்ம தர்ஷிகா சொல்லிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல மஞ்சரி உட்காந்துருக்காங்க. மஞ்சரி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க யார், சௌந்தர்யா ஜாக்லின் அண்ட் ராயன், இவங்க புலம்புறாங்க. எல்லாருக்கும் அப்படி இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா, அப்படி இப்படி இப்படின்னு ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து மஞ்சரி வந்து சாச்சநாட்டை அட்ரஸ் பண்ணுறாங்க. பார்த்தியா, நான் இவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், இவங்க எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஏன் என்னோடதுக்குள்ளே வரணும், எனக்கு எது வேணுமோ அதை நான் கேட்டேன், இவங்களுக்கு எங்கே வந்து எரியுதுன்னு சொல்லி நம்ம சாச்சனாக்கிட்ட மஞ்சரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி பண்ணதில் தப்பே இல்லை. ஏன்னா சாச்சனை இந்த இடத்துல சொல்கிறாங்க, சரி விடுங்க, நமக்கு தெரியுது அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியுது, ஆனாலும் விடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சாச்சனா சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல சாச்சனா ரொம்ப மெச்சூராக பேசின மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. இப்போ தேவையில்லாமல் தான் ஆரம்பிக்கிறாங்க, நம்ம ஆரம்பிக்க வேண்டாம், நம்ம பொது சபையில் பேசிக்கலாம். இந்த விஷயத்த ஜாக்லின் விடுறதா இல்லை, ஆல்ரெடி பேசிட்டாங்க. பருப்பு, அதாவது சாம்பார் நான் சாப்பிடல அப்படின்னா அந்த பருப்பு எடுத்து வச்சுக்கிட்டு பருப்பு பாயசமாக செஞ்சு சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த இந்த இடத்துல ஜாக்லின் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தர்ஷிகா அந்த இடத்துல வரும்போது அதே தான் கேட்குறாங்க, பருப்பு வச்சு எடுத்து வச்சு கேட்கலாமா, இது அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, சம்மந்தமே இல்லாமல் சாம்பார் திங்க மாட்டேன் பருப்பு கொடுக்க முடியுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கே. அவங்க என்ன கேட்டாங்க, எல்லாருக்கும் பால் வருது, அந்த பாலில் எடுத்து பால் நிறைய பேர் குடிக்க தான் செய்கிறாங்க, ஆனால் பருப்பை எவனும் திங்கிறது கிடையாது, பருப்பை சாம்பாராக பண்ணி தான் சாப்பிட முடியும். அப்போது சாம்பாரை தனியாக எடுத்து வச்சு திருண்டு போவேன், உனக்கு என்ன வேறு என்ன இதாகி போச்சு. இந்த இடத்துல மஞ்சரி கேட்டது எனக்கு தெரிஞ்சு தப்பே கிடையாது, ஏன்னா அவங்க அவங்களோட உரிமையை கேட்குறாங்க. ஜாக்லின் இந்த இடத்துல, நான் சாம்பார் சாப்பிட மாட்டேன், எனக்கு பருப்பு தனியாக தர முடியுமா, தக்காளி தர முடியுமா, வெங்காயம் தர முடியுமான்னு மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல இவங்க பேசுனது மஞ்சரியை ஓட்டுற மாதிரி இருந்துச்சா இல்லையா, மஞ்சரியை டைரெக்டாக இவங்க வந்து பாயிண்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இருந்துச்சு சௌந்தர்யா அண்டு ஜாக்லின். இதை வந்து மஞ்சரி கேட்குறாங்க, ஏங்க நான் வந்து என்னோட இதை கேட்குற மாதிரி கேட்டேன், நீங்கள் என்ன என்னை ஓட்டுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு. அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் எங்களை அங்கே பேசுகிறதுக்குள்ளே வரீங்க அப்படின்னு. ஏங்க நான் தாங்க அவங்கள்ட்ட கேட்டேன், தர்ஷிகாகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் உட்காந்துருக்கேன், என் முன்னாடியே நீங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்போது என்னைய ஓட்டுற மாதிரி தாங்க பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது சௌந்தர்யா ஒரு வேலையை பார்த்துச்சு. இது எனக்கு சீசன் 7 வந்து ஞாபகப்படுத்தி விட்ட மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா இதே விஷயத்தை தான் சீசன் 7 அர்ச்சனாவை இந்த மாயா பூர்ணிமா இவங்கெல்லாம் புள்ளி கேங்காக சேர்ந்து ஒரு புள்ளி பண்ணுவானுங்க, அதை சௌந்தர்யா இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வருது. ஏன்னா ஒரு மாதிரி நாய் மாதிரி கத்துறது, அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி ஒரு சவுண்டு விடுறது, பேசுறீங்கன்னு தெரியும்,
அது எனக்கு ரொம்ப எனக்கு பிடிக்கவே இல்லை. இதை பா இந்த ஷோவை பார்த்து நேற்று எபிசோடு பார்த்த எல்லாருக்குமே அந்த ஒரு மனநிலை வந்திருக்கும். சௌந்தர்யா பண்ணது ரொம்ப தப்பு, சௌந்தர்யாவால் அழிய போகிறாங்க ஜாக்லின் அப்படின்றது வந்து எனக்கு உறுதியாக தெரிஞ்சு போச்சு. சௌந்தர்யா கேங்கில் சேர்ந்துருக்கிற எல்லாருமே அழிய போகிறானுங்க. ஏன்னா இப்படி பண்ணும்போது ஜாக்லின் அவங்கள ஸ்டாப் பண்ணுறாங்க. எனக்கு வந்து நான் யோசித்தேன், இப்படி நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜாக்லின் எதுக்கு பேசவே இல்லை, ஜாக்லின் எதுக்கு ஸ்டாப் பண்ணலன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஜாக்லின் சொல்கிறாங்க, நீ வந்து அந்த அம்மாவை பேசு, தப்பு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சவுண்டு விட்டு மாக் பண்ணுறது ரொம்ப தப்பு, அது பண்ணாதன். அதுக்கு அந்த அம்மா வந்து, சௌந்தர்யா இல்லை அந்த அவங்க மட்டும் பேசலாமா, பேசுனாங்கன்னா நீ பேசு, நீ பேசாமல் நீ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அவங்கள போய் ஒரு மாதிரி மாக் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுற, அப்படி பண்ண அப்படின்னா ஊமேல தான் அது அப்படியே திரும்பிடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஜாக்லின் கட் அண்ட் ரைட்டாக சூப்பராக சொன்னாங்க. இந்த இடத்துல எனக்கு ஜாக்லின் பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் மஞ்சரி ஒன்று பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க சம்மந்தமே இல்லாமல் பருப்பு தர முடியுமா இது தர முடியுமான்னு கேட்டது ரொம்ப தப்பு. சௌந்தர்யாவால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அழிய போகிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் அந்த விஷயம் சொல்லியிருப்பேன், அதாவது அந்த ஏஞ்சல்ஸோடது அந்த இதை வந்து வரிசைப்படுத்துறது, எட்டு பேர் வரிசைப்படுத்தும் போது சம்மந்தமே இல்லாமல் சௌந்தர்யா சிரிக்கிறது, அன்ஷிதா பேசினதுக்கு சௌந்தர்யா சிரிக்கிறது, ஒரு மாதிரி மோக் பண்ணுற மாதிரி பண்ணதுக்கு வந்து ஜெஃப்ரி திட்டியிருப்பான். அதைத்தான் அதே தான் அதே மாதிரி தான் இந்த இடத்துல இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார், சௌந்தர்யா மஞ்சரியா. இப்போ நீங்களே சொல்லுங்கள், இத்தனை இடத்துல ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தவங்கள போட்டு அன்ஷிதா கார்னர் பண்ணுறாங்க, ஜாக்லின் இப்படி பேசுது, சௌந்தர்யா மாக் பண்ணுறாங்க, அருணும் ஒரு இடத்துல மஞ்சரியா. இப்போது பார்க்குற எபிசோடு பார்க்குற ஆடியன்ஸுக்கு என்ன தெரியும், மஞ்சரியா இவங்க கார்னர் பண்ணுறாங்கன்னு தானே தோணும். இவங்க பண்ணது அப்படி தாங்க இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தவங்க ஒன்று பேசிட்டாங்கங்க, தப்பே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி மஞ்சரி நான் நிறைய இடத்துல அவங்கள பிடிச்சி திட்டியிருக்கேன். ஏன்னா அருண் அண்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது மஞ்சரி சம்மந்தமே இல்லாமல் ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு சண்டையை மூட்டினாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அந்த இடத்துல மஞ்சரி நான் நிறைய இடத்துல வந்து திட்டவும் செஞ்சுருப்பேன். இப்போ வந்து மஞ்சரி சும்மா இருந்தாலும் இவங்க போட்டு ஓட்டுற மாதிரியான ஒரு விஷயத்தை, ஏன்னா அவங்க ஒரு விஷயம் கேட்குறது வந்து வேல்யூபுளான ஒரு இது. ஏன்னா சாச்சனா கேட்குறாங்க, இதுக்கு முன்னாடி காலையில் அருண் பிரசாத் கேட்டிருப்பார், இதே தானே மஞ்சரியும் கேட்டாங்க. இந்த இடத்துல விஷால் இருந்தாங்க, தர்ஷிகா இருந்தாங்களே, எதுக்கு தர்ஷிகா இந்த இடத்துல அருண் பிரசாத் இந்த விஷயத்தை கேட்டாருன்னு எதுக்கு அவங்களால சொல்ல முடியல, எதுக்கு சொல்ல முடியல. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரே டீம். இவங்க அதுதான் ஒரு விஷயம் பண்ணுறானுங்க, கோவா கேங் ஒரு பக்கம் இருக்காங்க, தான சேர்ந்த கூட்டம்னு ஒன்று இருக்காங்க, ஆனால் ஆதரவற்றோர்னு ஒரு எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான். அதாவது முத்து மஞ்சரி இவங்க டீமை மட்டும் இவங்க எல்லாம் சேர்ந்து புழக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுருக்கானுங்க. இவனுங்க பண்ணுறானுங்க. இவங்க இதில் நிறைய பேர் என்ன என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது எல்லோரும் புள்ளி கேங் வந்து இவங்க கோவா கேங் தான் புள்ளி கேங்குன்ற மாதிரி எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு, இவங்க பண்ணுறது புள்ளியே கிடையாது. ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒருத்தவங்க பண்ணாங்க அப்படின்னா அது புள்ளி தான். அதை இவங்க கோவா கேங் பண்ணுறானுங்க, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. குறிப்பாக மஞ்சரியை நல்லாவே பண்ணுறானுங்க. சம்மந்தமே இல்லாமல் எல்லா இடத்துலையும் வாயை கொடுத்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சௌந்தர்யா எல்லா இடத்துலையும் வரிசையாக பண்ணிட்டு வர்றாங்க. அடுத்து ஒரு விஷயமும் வரேன், அது இந்த எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு இடத்துல இந்த மாதிரி வாயை விட்டு அசிங்கப்படும், அதை நான் பேசுகிறேன். இந்த விஷயம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது கிச்சன் டீமில் இருக்கிற விஷால் இவங்க எல்லாருக்குமே போகுது. இப்போது இவங்க ஒரு டிசிஷன் எடுக்கும்போது இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா அந்த இடத்துலையுமே நீங்கள் அருண் பிரசாத்தை நீங்கள் சொல்லலை. ஏன்னா காலையில் இது ஒரு இது கண்டென்ட்டாக எபிசோடில் எடிட்டர் காட்டுறான். என்ன அப்படின்னா எதுவுமே இல்லாமல் வாழ கற்றுக்கங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஷால் சொல்லுவார். இங்கேருந்து அருண் பிரசாத் வந்து ஒரு கமெண்ட்டு, வாழன் வாழ வைங்க தென்னை வைங்கன்றெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்ற மாதிரி இவர் ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி ஒரு பேசியிருப்பார். ஆனால் இந்த இடத்துல அவர் கேட்டு வந்தது பாலை எனக்கு வந்து அப்புறமா தர முடியுமா எக்ஸ்ட்ராவான்னு சொல்லி இவர் கேட்டு வந்ததை அப்படியே மாற்றிடுவானுங்க. அதாவது இவங்களுக்கு வேண்டியவங்க ஏதாச்சும் கேட்டாங்க அப்படின்னா அது காமெடியாக ஏற்றுப்பானுங்க. ஆனால் இவங்களுக்கு வேண்டாதவங்க ஏதாச்சும் ஒன்று கேட்டாங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு, செத்தான். ஏன்னா ஒரு டீமில் ஒரு இன்சார்ஜ்னு போட்டிருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கும் பொதுவானவங்க தான் அந்த இன்சார்ஜ். அப்போ எல்லாருக்கும் பொதுவாக என்ன வேணுமோ அதை தான் இவங்க பண்ணணும். ஆனால் இவங்க என்னன்னா கிறுக்கை மாதிரி பண்ணுறாங்க, அவங்கள வந்து ஓட்டுறது எல்லாம் பண்ணுறது. சப்போஸ் இந்த அம்மா ஒரு இன்சார்ஜாக இருந்துச்சுன்னா இவங்க இப்படி தான் பண்ணுவாங்களா, கும்பலாக சேர்ந்து வந்துட மாட்டாங்க. சப்போஸ் அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, கும்பலாக வரமாட்டாங்க. இதுதான் நமக்கு தோணுது. ஏன்னா இப்போ இவங்க பண்ணுறதெல்லாம் ஒரு புள்ளியாக போயிருமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது, முக்கியமாக சௌந்தர்யா பண்ணுறது. சரி, இந்த 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 மாதிரி ஒரு மாதிரி இது போயிட்டுருக்கு. பட் ஜாக்லின் இந்த இடத்துல அவங்க சௌந்தர்யாவை நிப்பாட்டினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஜாக்லின் சௌந்தர்யாவை இன்னும் நிறைய இடத்துல அவங்க வந்து ஸ்டாப் பண்ணணும். சௌந்தர்யா ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஃபன்னாக பண்ணுறேன்னு என்னமோ விளாண்டுக்கிட்டு அது பண்ணிக்கிட்டு இருக்கு, ஏதோ சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணுற மாதிரி பண்ணுது. பட் இது பண்ணுறதுமே ரொம்ப தப்பு, அதை அவங்க புரிஞ்சுக்கணும். சரி, இந்த இடத்துல அடுத்து வந்து ஒரு இன்னொன்று வைக்கிறாங்க, யாரெல்லாம் டீமன்ஸ்.
டீமன்ஸ், அதாவது ஏஞ்சல்னு சொல்லி சொல்லி இந்த எட்டு பேர் சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கிரீடை வைக்கும் போதே உள்ளே இருக்கிற கண்டஸ்டன் எல்லாருமே தெரிஞ்சு போச்சு இது ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸோட அந்த அந்த டாஸ்க்கு தான், வீக்லி டாஸ்க் அதுதான் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு. இப்போது டீமன்ஸ் அதாவது அந்த பேய் யார் யாரெல்லாம் பேய் எப்படி எப்படி பேய் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்த இப்போ வந்து எட்டு பேர் வந்து ஏஞ்சல்ஸ் இருக்காங்களா, அந்த எட்டு பேர் ஒவ்வொருத்தவங்களும் வந்து மிச்சம் இருக்கக்கூடிய பேயாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்க எந்தெந்த மாதிரி பேய் அவங்களோட தன்னிலை மறந்து எந்த மாதிரி கோவப்பட்டு பேயாக மாறினாங்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லணும். ஒவ்வொருத்தவங்க சொல்கிறாங்க. ஆனால் ரஞ்சித்து கிழிச்சு டாப்பில் இன்றைக்கி சூப்பராக பேசினார், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ரஞ்சித் பேசுனது. ஏன்னா எப்பா உங்களால் இப்படிலாம் பேச முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஆடியன்ஸாக இருக்கக்கூடிய எபிசோடு பார்த்தா எல்லாருக்குமே அது தோணியிருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கே தோணுது, சார் நீங்கள் இப்படி பேசுவீங்களே அப்படின்ட்டு. ஏன்னா ரஞ்சித்து யாரையாச்சும் ஒரு மாதிரி காமெடியாக ஃபன்னாக இல்லை ஓட்ட போகிறோம் கலாய்க்க போகிறோன்னு தெரிஞ்ச உடனே இவர் ஸ்டார்டிங்கில் ஒரு முன்னுரை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பார். சாமி நான் இப்படி பண்ணலை சாமி, நான் அப்படி பண்ணுறேன் சாமி அப்படின்னு என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் உன்னை வந்து கலாய்க்க போகிறேன் அப்படின்றதுக்கு ஒரு பர்மிஷன் கேட்டு இவர் கலாய்க்கிற மாதிரி இருக்கும். அதனால் எல்லாருமே இவர் வந்து என்னடா இவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தோணும். பட் இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அடித்தார் மனுஷன். சின்ன பேய், பெரிய பேய், அப்புறம் மஞ்சரி வந்து கார்ப்பரேட் பேய், அப்புறம் இன்னும் நிறைய விஷயம் சொன்னார். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ரஞ்சித் பேசியிருக்காப்புல இந்த விஷயத்தை வந்து பிக் பாஸே அட்ரஸ் பண்ணார். என்ன அப்படின்னா 60 நாளுக்கு அதாவது இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இப்படி பேசுகிறதுக்கு உங்களுக்கு 60 நாள் தேவைப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி பிக் பாஸுமே ஒரு மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கலாய் போட்டிருப்பாப்புல. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த விஷயம். சரியா, இப்போ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இது இந்த விஷயத்தை தான் வெளியே அன்சிதாவும் சாரி அன்சிதானே மஞ்சரி அண்டு ஆனந்தி உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னா ரஞ்சித் சார் பேச தெரியுது ஆனால் அவர் பேச மாட்டேங்கிறாரு. இன்றைக்கி பேசுனது ரொம்ப கன்டென்ட்ரேட்டாக பேசினார், சூப்பராக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கான அந்த ட்ரெஸ்ஸு அந்த டாஸ்க்கு தேவையான அந்த காஸ்டியூம் வருது. காஸ்டியூம் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா கேப்டனாக இருக்கிற ஜெஃப்ரி போகிறாரு அண்ட் ஸ்டோர் ரூம் இன்சார்ஜாக இருக்கக்கூடிய சத்யா போகிறாங்க. சத்யா ஒரு ரெண்டு பேர் உள்ளே போகும்போதே பார்த்திங்க அப்படின்னா ராணுவ வந்து உள்ளே போகிறாரு. டக்குன்னு இவர் ஜெஃப்ரி மூடிட்டு இல்லை இல்லை வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதை மூடணுன்னே ராணுவம் ஒரு மாதிரி ட்ரிகர் ஆயிடுச்சு. ராணுவுக்கு அப்போ கூட ட்ரிகர் ஆலை, இவர் வெளியே வந்துக்கிட்டு இருக்கும்போது இவர் அந்த இடத்துல நிற்கிறத பார்த்து சாச்சனா நீங்கள் இருங்க 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 அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தள்ளி விட்டோம்னா இவருக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. என்னையா மூடி வச்சு மூடி வச்சு, ஏன்னா வரும்போது இப்படியா மூஞ்சி இது பண்ணுற மாதிரி சாத்துவீங்க அப்படின்ற மாதிரி இவர் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாப்ல. யார் ராணுவ. இந்த இடத்துல ஜெஃப்ரி அண்ட் ராணுவ பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் சவுண்டு ராணுவ வாயை மூடுன்னு சொல்கிறது. அதான் சொல்லலை, இன்றைக்கி ஃபுல் டே பார்த்திங்க அப்படின்னா சௌந்தர்யா பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே இன்னொருத்தவங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரியான விஷயங்களை தான் பண்ணி விட்டுச்சு. அது ராணையுமே இந்த மாதிரி பண்ணி விட்டுச்சு. ராணுவ இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் பண்ணலாமா, எதுக்கே அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த வேற ஒரு பெரிய விஷயத்துக்கு பேசுங்கன்ற மாதிரி தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த சின்ன விஷயத்துக்கு பேசுகிற நீங்கள் பெரிய விஷயத்துக்கும் பேசுங்க, அப்போ தான் உங்களையுமே வெளியே எல்லாருக்குமே தெரியும். சரி ஓகே, இத்தோட நேற்றுக்கு எபிசோடு முடிஞ்சிச்சுங்க. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சும்மா இருக்கிற மஞ்சரியை சீண்டி இவங்க தான் வந்து மஞ்சரியை ஓட்டுறேன்னு நினச்சி மஞ்சரியோட ஓட்டை வந்து மேலே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதாவது தான் வந்து மஞ்சரியை கலாய்க்கிறோன்னு நினச்சி மஞ்சரியோட ஓட்டுக்களை மேலே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து ஒவ்வொருத்தவங்க எல்லாருமே மஞ்சரியை போட்டு கலாய்க்கும் போது மஞ்சரியை வந்து கார்னர் பண்ணுறாங்க, மஞ்சரியை டார்கெட் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு மனநிலை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவங்களுடைய ஓட்டு மேலே வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு 3வது இடத்துல வந்துட்டாங்க மஞ்சரி. பார்த்துக்கோங்க, இவங்க பண்ணக்கூடிய சில விஷயங்கள் மஞ்சரிக்கு சாதகமாக போகக்கூடிய இது இருக்குது. ஆனால் மஞ்சரி மேலே தப்பு இல்லையான்னு கேட்டால் மஞ்சரி முதல்ல ஒரு இடத்துல 2-3 இடத்துல பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் முதல்ல பேசுனதை வச்சு இவங்க இப்போ டார்கெட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு மஞ்சரிக்கு தான் சாதகமாக போகும். டைரெக்டாக என்ன சொல்கிறேன் என்ன கோவா கேங் புள்ளி கேங்காக மாறிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு இதில் போயிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி ஒரு லெவலில் போயிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக புள்ளி கேங்குன்ற பேரை இந்த சீசனில் இவங்க எடுத்துருவாங்க. கோவா கேங்குன்ற பேர் போய் புள்ளி கேங் ஆகி போயிடும், அது இவங்க தான் இனிமேல் பார்த்துக்கணும். ஸோ இது எனக்கு தெரிஞ்சது, நான் சொல்லிட்டேன். ஸோ இதே ஒரு மனநிலை உங்களுக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பாய் பாய்.